ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்ட் டைம்ஸ் பேக் டு பேக் ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பிஸியாக தான் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி தாங்க நாங்களும் ஒரு சைடு ஆஃபீஸை ஒட்டிக்கிட்டு இன்னொரு சைடு வந்து வீட்டில் இருக்கிற பூஜையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே பிஸியாக தான் போயிட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விலாக் கூட நாங்கள் செப்டம்பர் 13th ஷூட் பண்ண விலாக் தாங்க. செப்டம்பர் 16th எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஸோ அந்த ட்ரிப்புக்கு தேவைப்படுற சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் நம்ம 13th செப்டம்பர் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே பரபரப்பாக வந்து A&1 Mall போய் நைட்டோட நைட்டாக வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோங்க. ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் A&1 Mall என்ட்ரு ஆனீங்கனாவே இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த லாக் அண்ட் லாக்கோட அவுட்லெட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இத்தனை நாளாக விற்காத பொருட்கள்லாம் விற்கிறாங்களா என்னன்னு தெரியலைங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் லாக் அண்ட் லாக் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து ஆஃபர் போயிட்டே தான் இருக்குது. நம்ம வீட்டில் ரம்யாக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாட்டர் பாட்டில் பைத்தியங்க. ஸோ வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் அவங்ககிட்ட நிறையவே இருக்குது. இருந்தாலும் எங்கெல்லாம் வாட்டர் பாட்டில் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரம்யாவுக்கு வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் நம்ம ஊர் ஃப்ளாஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து கண்ணாடி வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் வந்து தேடிட்டே இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஒரு வழியாக இந்த வாட்டர் பாட்டில் செக்ஷன்லேருந்து ரம்யாவை நிறுத்திட்டு வந்தால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து A&1 Mall ஹோம் அப்ளைன்சஸ்லாம் வந்து நல்ல டீல்ஸில் போட்டிருந்தாங்க. சரி இதையும் ஒரு பார்வை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணி பார்த்துட்ருக்கோங்க. ஆஃப்டர் த ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் குக்கிங் ஆயில்ஸோட விலையெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக ஏறியிருக்குதுங்க. இங்கே கம்போடியாலேயும் வந்து விலை ரொம்ப ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ரிலீஃப் வந்து இந்த ஏர் ஃப்ரையர்ஸ் வாங்கிக்கிறது தான். நம்ம இந்தியன் குக்கிங்கில் அடிக்கடி வந்து இந்த பொறிச்சு சாப்பிட்ற உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஏர் ஃப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து $100 வந்து நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஏர் ஃப்ரையர்ஸ் கூடவே வந்து நம்மளுக்கு வீட்டில் ஒரு அவனம் இருந்துச்சுன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்மளோட லைஃபு அப்பப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள்லாம் எடுத்து ஹீட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குட்டி அவன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவனுமே பார்த்திங்கன்னா வந்து $100 கீழே நிறைய மாடல்ஸ் இருந்துச்சுங்க. ஈவன் $40 கூட சில மாடல்ஸ்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இப்போ கண்டிப்பாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனர்ஸுங்க. இதுக்கு வந்து இப்போ ரோபோ மேக் கூட வந்துருச்சு, சில பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேக்யூம் கிளீனர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து $30 வரைக்கும் நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கே. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிரெட் டோஸ்டர்ஸு, சாண்ட்விச் மேக்கர்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு $15 வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் எதுவுமே வாங்காமல் அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோங்க. நம்ம அன்னைக்கு A&1 Mall போனதுக்கு ரெண்டே ரீசன் தாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா டூருக்கு போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தாங்க போயிருக்கிறோம். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து புரட்டாசி கிட்ட வந்துகிட்டே இருக்கிற டைமு. ஸோ வந்து நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ் நம்மளுக்கு ரொம்பவே குறைவாக இருந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி வந்து வெனஸ்டே அப்படிங்கிறதுனால சரி இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம போய் அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து துணிக்கடை தாங்க. என்னப்பா இது ஷாப்பிங் மால் போய் துணி எடுக்கிற அளவுக்கு நீங்களே பெரிய ஆளுங்களான்னு சில பேர் கேட்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா அந்த பெரிய பெரிய பிராண்ட் ஷோரூம்ஸு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போகிறதோட சரிங்க. இதுக்குள்ளேயெல்லாம் வந்து எப்போயாவது ஒரு ஆனுவல் சேலு இல்லை வந்து பிளாக் ஃப்ரைடே சேலு இது மாதிரி வந்து பெருசாக போட்டாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் உள்ளே போவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு 2-3 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்ஸ் இருக்குதுங்க. அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறத பார்த்திங்கன்னா வந்து பதினி கான்செப்ட் ஸ்டோருங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி வந்து ரொம்பவே சீப்பான கடைங்க இது தான். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்கள்ட்டேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்க முடியுங்க. ஸோ வந்து ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $5 மேக்ஸிமம் வந்து $20 வரைக்கும் இங்கே எல்லா ரேஞ்சஸ்லேயும் வந்து துணிகள் வந்து கிடைக்குங்க. நீட்லெஸ் டு சேங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து லேடிஸ் தான் அதிக டைம் எடுத்துக்குவாங்க ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரம்யாக்கு வேணுங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்துட்டுருக்குறோங்க. இப்போது நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு $5, $7, $9 அப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நாங்கள் இன்றைக்கி மெயினாக பார்க்க வந்திருக்கிறோம். வெக்கேஷன் போகிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ட்ராவலுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ நம்ம பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம பார்ட்டிஸ்க்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு போகும்போது வந்து இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் போட்டு போனீங்கன்னா உங்களோட ட்ராவலை வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து 5, 7, 9 மூணு கேட்டகரிஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 5க்கும் போக வேண்டாம் 9க்கும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு $7 கேட்டகரியிலேருந்து நம்ம ஆரம்பித்தோங்க. ஸோ $7 கேட்டகரியில் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஷர்ட்ஸுமே வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து டென்ஸான கிளாத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து $5 கேட்டகரிக்கு போய் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோங்க. ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து $5 கேட்டகரியில் இருக்கிற எல்லா டிஷர்ட்ஸும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அங்கே என்ன செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏற்ற சைசஸில் நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிறது தாங்க.
கம்போடியாவில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சைஸு எம் சைஸும் வந்து சீக்கிரமாக வந்து விற்றுருங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டிசைன்ஸ்லேயுமே வந்து எல் எக்ஸ்எல் இதெல்லாம் தான் வந்து விட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டைல்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வேரியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லோ கலர் டிஷர்ட்டில் வந்து எம் உங்களுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தான் வந்து இன்னொரு கலரும் வந்து இருக்குன்னு நம்பவே முடியாதுங்க இந்த ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி கலர்ஸை வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான சைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ரம்யாவோட சைஸ் வந்து எம்மாக இருந்தால் கூட எல்லா டிஷர்ட்ஸ்லேயும் வந்து எம் அதுக்கப்புறம் எல் ரெண்டு சைஸையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டு ஒரு ஒரு கலர்லேயும் எந்த சைஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்தாங்க நீங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஈவன் வந்து ஜென்ஸ் கூட இப்படி தான். ஸோ இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா வந்து அவங்க மிஸ்மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸோ ஒரு ஒரு கலருமே வந்து பொறுமையாக நீங்கள் எடுத்து ட்ரையல் போட்டு பார்த்துட்டுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா வந்து வீட்டுக்கு வந்து நீங்களே சர்ப்ரைஸ் ஆக வேண்டியது இருக்கும். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஈவினிங்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேன் சேல்ஸ் உமன்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்து போடுற மாதிரி மூட்லேயும் இல்லை. ஸோ நாங்களே போய் எல்லாத்தையும் களைச்சி போட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரையல் பார்க்க போயிட்டேங்க. ரம்யா ஒரு சைடு வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் எனக்கான டிஷர்ட்ஸும் வந்து இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ முன்னமே சொன்ன மாதிரி இங்கே வந்து எல்லா டிஷர்ட்ஸும் வந்து $5, $7, $9 கேட்டகரிஸை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பென்சிவாகவும் கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு டூருக்கு தான் போகிறோம், பெருசாக நம்மளுக்கு வந்து ஹை ரேஞ்ச் டிஷர்ட்ஸ்லாம் தேவைன்னு சொன்னதுனால நாங்கள் இந்த மூணு கேட்டகரியிலிருந்து தாங்க நாங்கள் டிஷர்ட்ஸ்லாம் வந்து பிக் பண்ணோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ராசி இருக்குதுங்க. என்ன தான் நான் வந்து சீப்பாக போகணும் அப்படின்னு நினச்சா கூட ஃபைனலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹை ரேஞ்சஸ் இருந்தாங்க ட்ரெஸ்ஸஸ் எப்பவுமே அமையும். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி இருந்தாங்க. நான் வந்து ஒரு $5 to $7 எல்லாம் டிஷர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து $9 தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு ரெண்டு டிஷர்ட் மட்டும் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ்க்கு இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாப்ஸும் வந்து சிங்கிள் பீஸாக வந்து கிடைக்குதுங்க. மேபி இந்தியன் வியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாப்ஸ் போட்டு பாட்டம்ஸ்க்கு வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டோம்னா வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் வந்து ட்ரையல் பார்த்தாங்க. ஆனால் வந்து நெக் வந்து ரொம்ப லோவராக இருக்கிறதுனால ஃபைனலாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. லேடிஸ் டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த $5, $7 கேட்டகரியில் பார்க்குறத விட இந்த $9 கேட்டகரியில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதிலிருந்து வந்து ரம்யா வந்து 1 or 2 கலர்ஸ் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து எடுத்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைஸ்க்கு வந்து ஃபிட் ஆகவே இல்லை. எனக்கும் சரிங்க ரம்யாக்கும் சரி இந்த ட்ரெஸ் கடையில் போய் பெருசாக நிறையா வெரைட்டிஸ் வந்து எடுத்து போட்டு அதையெல்லாம் ட்ரையல் பண்ணிவிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி பொறுமையெல்லாம் ரெண்டு பேர்த்துக்குமே இல்லைங்க. ஸோ ஓரளவுக்கு நாங்கள் வந்து ஒரு 4-5 வெரைட்டிஸ் பார்ப்போம், அதுக்குள்ளேயே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நாங்கள் வந்து எடுத்து வந்துடுவோங்க. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து லேசினஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. யாரடா ஒன்றா எடுத்துகிட்டு போய் ட்ரையல் ரூமில் போய் அதை போட்டு பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்காதுங்க. ஃபைனலாக ட்ரிப்புக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு பில் போட்டு நம்ம அடுத்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடை நம்ம ஏஆன் மாலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பிராண்ட் அவுட்லெட்டுங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எந்த ட்ரெஸ்ஸஸ் பிடிக்குதோ பிடிக்கலையோங்க கண்டிப்பாக வந்து டிஷர்ட்ஸ் வந்து கண்ணை முடிப்பீங்க வாங்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஷர்ட்ஸ் வந்து 3 டிஷர்ட்டும் சேர்ந்து $15 தாங்க. டிஷர்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து உங்களுக்கு ஷர்ட்ஸுமே வந்து சூப்பராக இருக்குதுங்க. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்துருக்காங்க. நிறையா கலர்ஸும் இருக்குது, செக்டு பேட்டர்ன்ஸு, அதே மாதிரி பிளெயின் பேட்டர்ன் எல்லாமே இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி வந்து சைனீஸ் காலர்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இயர் ஃபுல்லாகவே இருக்குதுங்க இந்த கடையில். டிஷர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிரிண்ட் பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ப்ளெயினாக இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைப்ஸாக இருக்கும், சில இடத்துல வந்து பிரிண்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதை வேணாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிவிட்டு எனி 3 நீங்கள் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து $15. இந்த கடையிலிருந்து எல்லா ட்ரெஸ்ஸஸையும் ஒரு அளவு அலசிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே பேட்டரி தாங்காத அப்பா சாமி சீக்கிரமாக வந்து சாப்பாடு போட்டுருங்கன்னு ரம்யா வந்து கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து டெக்ஸ்டாஸ் சிக்கன் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு தாங்க அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். இனிஷியலி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஃபேக்கு போய் நல்ல ஒரு புடி பிடிச்சிட்டு தான் போகணும் தாங்க நினச்சிட்டு வந்திருந்தோம். ஆனால் வந்து டைம் ரொம்ப அதிகமானதுனால சரி சீக்கிரமாக சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த டெக்ஸ்டாஸ் சிக்கன் வந்திருந்தோம்.
இந்த கடையில் மெக்சிகன் சிக்கன் ரேப் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்குதுங்க. ஸோ அந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ மெக்சிகன் ஃபுட்னாவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற பசிக்கு இந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணோம்னா உடனே வந்துடும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க. அதே மாதிரி சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டைமில் மட்டும் ஏதாவது ஈட்டிங் சேலஞ்ச் வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் தாங்க வின் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு பசிங்க, ரேப் வந்ததும் தெரியல, திறந்ததும் தெரியல, சாப்பிட்டு முடிச்சதும் தெரியலிங்க. ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அன்னைக்கு டெக்ஸ்டா சிக்கனில் சாப்பிடும்போது ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா ரம்யாவை கேட்டாங்க, எது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, நான் கூட வந்து ஏதாவது பெப்சி கோக்கு மாதிரி வேணான் மாட்டிருக்கு, ஸோ அதனால் வந்து நல்ல பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டாங்க நினச்சேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ரேப் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நைஸாக வந்து எனக்கு ஏதாவது வந்து கோல்டாக குடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்குமே அன்னைக்கு வந்து ரொம்ப கோல்டாக குடிக்கணும்னு தோணுச்சுங்க அந்த ரேப் சாப்பிட்டதுக்கப்புறமா. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கேஃப் அமேசான் அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கடையில் எப்போவுமே ரம்யாவோட ஃபேவரட்டான ட்ரிங்க் பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்டு க்ரீன் டீ தாங்க. ஆனால் எனக்கு வந்து அது பெருசாக பிடிக்காது அப்படிங்கிறதுனால சரி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஐஸ்டு சாக்லேட் தாங்க வாங்கி குடித்தோம். இப்போது கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு வேலை தாங்க பெண்டிங் இருந்துச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் யூஸ்ஃபுல்லாக போக வேண்டிய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குதுங்க, அதுக்கு வந்து நாங்கள் போக முடியல. ஸோ வந்து டூர் போகிறதுனால வந்து பெருசாக நம்மளுக்கு காய்கறிகள்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் வந்து டூருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகணுன்னு பிளானில் வச்சுருந்தோங்க. ஸோ அதனால ஏஆன் மாலில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே நம்மளுக்கு வந்து ஒரு க்ராசரி ஸ்டோர்ஸ் இருக்குதுங்க. ஸோ அங்கே போயிட்டு தக்காளி மட்டும் வாங்கிட்டு போயிடலான் தாங்க போயிட்டுருக்குறோம். போ நீங்கள் ஏஆன் ஒன் மால் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 9:30 மேலே போய் ஒரு அடவையாவது பாருங்கள். ஏன்னா இந்த வெஜிடபிள் செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் சாலட்ஸு வெஜிடபிள் சாலட்ஸ்லாம் வந்து 50% ஆஃபரில் வந்து போயிட்டுருக்குங்க இந்த டைமில். ஸோ நாங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே வந்து 9:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அவ்வளோ கூட்டங்க அந்த சாலட் செக்ஷனில். ஸோ எல்லாம் வந்து அள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து வெஜிடபிள் சாலட்ஸ்லாம் அவ்வளோக்கா பிடிக்காதுங்க, பட் ஆனால் ஃப்ரூட் சாலட்ஸ் பிடிக்கும். ஸோ அதை ஏதாவது நல்ல டீல் இருக்குதான்னு போய் நாங்கள் பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் அள்ளி முடிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரூட் சாலட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அன்றைக்கி கிடைக்கவே இல்லைங்க. வந்ததுக்காக ரம்யா வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸுங்க, வாட்டர் மெலன் ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த செக்ஷனில் ஃப்ரூட் சாலட்ஸ் மட்டும் இல்லாமல் சில நான்வெஜ் ஐட்டம்ஸ் கூட வந்து நல்ல ஆஃபரில் வந்து கிடைக்குங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா வந்து சால்மன் ஃபிஷ் வெரைட்டிஸ் கூட வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து 20% ஆஃப், 30% ஆஃபில் வந்து கிடைக்குங்க. ஃபைனலாக நம்ம வாங்க வந்த தக்காளியை வாங்கிட்டு பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கள் வீட்டில் எந்த ஒரு ட்ரிப் போகிறதுனாலும் ரம்யா இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ என்னென்ன முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த செக்லிஸ்ட்டில் இருக்குங்க. இந்த லிஸ்ட்டை நம்ம வீட்டிலேருந்து கிளம்ப போகிறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லேருந்து செக் பண்ணி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியும் வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த லிஸ்ட் போட்டதுக்கப்புறமா நாங்கள் எந்த ஒரு பொருளையும் வந்து வீட்லேயும் மறந்து வச்சுட்டு போக மாட்டாங்க, அதே மாதிரி ஹோட்டல்லையும் நாங்கள் வச்சுட்டு வந்ததே கிடையாது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நாங்கள் வெக்கேஷனுக்கு எங்கே போனோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர், ஸ்டே டியூன் வித் தட் இஸ் விஷன், த பிளேஸ் வேர் ஃபன் அண்ட் வேல்யூ மீட்ஸ்.